எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸில் கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு, நேற்றுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் செய்ய வேண்டியது வேலை என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஃபிசிக்கலுக்கு வந்து ரெடி ஆகணும் அப்படிங்கிறது தான். ஃபிசிக்கலை பொறுத்தளவு நீங்கள் ரிசல்ட் வரட்டும், ரெடி ஆகிறேன், கட் ஆஃப் வந்து இந்த இது எனக்கு ரெடியான இந்த மார்க், நான் வச்சுருக்க மார்க் வந்ததுக்கப்புறம் தான் ரெடி ஆகுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அடுத்தது இருக்குது பார்த்தீங்களா, 24 மார்க், அதில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிரும். இன்னும் சொல்ல போனால் வந்து இதில் நீங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்க வேண்டியது இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே வந்து 2 பேட்ச் லாஸ்ட்டில் சப் இன்ஸ்பெக்டர் நடந்துச்சு, அது லாஸ்ட் பேட்ச் பிசி நடந்துச்சு, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக, ஃபோன் கால்ஸ் வழியாகவே வந்து அவங்களுக்கு நிறைய சஜஷன் கொடுத்துருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் இது ரிலேட்டடாக நிறையான வீடியோஸ் கூட போட்டிருக்கேன், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அவங்ககிட்ட கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கடைசியில் நான் பார்த்துக்குவேன், என்னால் முடியும், நான் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கேன், எல்லாமே பண்ணிட முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் வந்து உங்களை காலவாரி விட்டுட்டோம். ஃபிசிக்கல் எப்படின்னா ப்ராக்டிஸ் ஆகிறது ஒரு சுடு தண்ணி போல், எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய நம்மளுடைய சுடு தண்ணி வந்து சூடு அந்த விறகு வச்சிருக்கவர்களும் அது சூடாக இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய பயிற்சி. பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவர்களும் நம்ம உணவு உடம்பு ஃபிட்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் ஒத்துழைக்கும். அந்த நெருப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கூல் ஆயிரும். ஆனால் வந்து இது போல தான் வந்து நம்ம பயிற்சியும் நம்ம வந்து நினைப்போம், நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், கொஞ்ச நாள் தானே கேப் விட்டுருக்கோம், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த டைமில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கயிறு இடத்துல பாதியிலே நின்றுட்டு மேலேயும் போக முடியுமா, கீழேயும் முடியுமா, கடைசியில் கீழே விழுவக்கூடிய சூழல் வரும். ஓகே, ஸோ 1-2 ஸ்டார் எடுக்க வேண்டிய இடத்துல 1 ஸ்டார் எடுத்துகிட்டு வருவீங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும், நாளை வரும் காத்திருக்காது, இன்னைக்கு போட வேண்டிய எஃபர்ட்டை வந்து இன்றைக்கே போடு. ஸோ இதுக்காக ஃபிசிக்கலுக்காக நீ ஒதுக்க போகிறது, நீ வேலைக்கு போனாலும் சரி, படித்தாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆனால் கூட நோ ப்ராப்ளம். ஆனால் டெய்லி வந்து 1/2 hour ஒன் ஹவர் வந்து ஃபிசிக்கலுக்காக டைம் கொடுக்கணும். ஓகே, ஃபிசிக்கலுக்கு வந்து என்னென்ன பண்ணும், எப்படி பண்ணும், அடுத்தது உங்களுடைய தேர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பல செய்தி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம். 5 ஸ்டேஜாக நடக்க போகுது. முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேப்பர் 1 எழுதிட்டீங்க இல்லையா, 80 மார்க் தமிழ்ல, அதில் மினிமம் வந்து 32 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து முதன்மை எழுத்து தேர்வு. ஓகே, மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து நீங்கள் டோட்டல் வந்து 70, ஸோ ஏறக்குறைய இப்போ நான் பேசின பசங்க எல்லாமே என்ன எபோவ் 55 வந்து வச்சிருக்கீங்க. 58, 59, 60 இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மார்க்கு. ஸோ 55ல இருக்கிறவங்களை இருந்தே வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிறது, ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிறனால எந்த நட்டமும் கிடையாது, எந்த லாஸும் கிடையாது. ஸோ இப்போலேருந்து ரெடி ஆகிறது வந்து பெட்டர். கட் ஆஃப் வருது, ரிசல்ட் அப்புறம் வருது, அதெல்லாம் அடுத்தது. இன்னையிலேருந்து நீங்கள் வந்து பயிற்சி செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ இதில் கவனமாக இருங்க. அடுத்தது வந்து உடல்கூறு அளத்தல். ஓகே, உடல்கூறு அளக்கிறதுல வந்து எக்ஸ் ஆர்மியிலேருந்து வராங்க பார்த்தீங்களா, அந்த டெஸ்ட் வந்து கிடையாது. அந்த உடல்கூறு அளத்தல் மட்டும், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டுக்கு மட்டும் எந்த டெஸ்ட்டும் கிடையாது. உடல் தகுதி தேர்வு அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. அதில் வந்து நீங்கள் என்னென்னா 1.5 கிலோமீட்டர் வந்து 7 நிமிஷத்தில் வந்து ஓடி முடிக்கணும். ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். உடல் திறன் போட்டிகள், ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்டு, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இதில் தான் வந்து உங்களுக்கு 24, இதுக்கு முன்னாடி எது நடந்தாலும் சரி அது எல்லாமே ஒரு எலிஜிபிள் தான். ஆனால் இந்த முறை நடக்க போது பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு 24 மார்க். ஓகே, இதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் மார்க் வந்து 6 மார்க், டோட்டலாக வந்து 100 மார்க். இப்போ நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதுனீங்க, அதில் வந்து அந்த தமிழில் எழுதுனது அது எந்த ஜஸ்ட் எலிஜிபிள் அவ்வளோதான். அடுத்தது நீங்கள் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்க, அதில் வந்து 70 மார்க்கு. அதுக்கப்புறம் ஃபிசிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 மார்க்கு. நீங்கள் வச்சிருக்க வந்து டாக்குமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட்டுக்கு வந்து என்சிசி, என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 மார்க் நீங்கள் எதில் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அதில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் மொத்தமாக கால்குலேட் பண்ண அப்படின்னா 100 மார்க்கு உண்டானது தான் இந்த எக்ஸாம். உடல்கூறு அளத்தல் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்கள் வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும். யாருன்னா ஓசி, பிசி, எம்பிசி, எம்பிசி, எம்ஏ இந்த கேண்டிடேட்லாம் இருக்கவங்க என்ன அப்படின்னா நீங்கள் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுலேயே பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 159 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகே, இதுலேயே வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா பசங்களுக்கு, ஆண்களுக்கு வந்து 167 சென்டிமீட்டர், அதை விட வந்து 3 சென்டிமீட்டர் வந்து கம்மி. பெண்களுக்கு வந்து 157 சென்டிமீட்டர் இருந்தாவே போதுமானது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும், அதாவது பசங்களுக்கு மட்டும் என்ன அப்படின்னா செஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறது, உங்களுக்கு குறைந்தபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 81 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ அடுத்தது எக்ஸ்பேண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல வந்து தோற்று போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் முன்னாடியே ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி இருந்தீங்க, நிறைய இன்ஸ்டியூட்டில் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஹைட்டை பொறுத்தளவு இவங்க வந்து 0.6, 169.7 இது ரெண்டே இருந்துச்சு அப்படின்னா அதை 169.5 தான் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க, அதில் தான் மாற்றிக்குவாங்க, அதாவது குறைச்சிக்குவாங்க. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியாது. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து 169.8, 169.9 இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க
170 வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது ரொம்ப ஹைட்ல தான் வந்து நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுவாங்க, நான் இது செலக்ட் ஆகல அப்படி ஆலை எப்படி ஆலைன்னு எனக்கு தெரியும், நிறைய பசங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ பெண்களெல்லாம் எப்படின்னா 158.567 இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது என்னன்னா 5 கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் வந்து 158.89 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை 159 வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம், இதுதான் ஓகே. அடுத்தது உடல் தகுதி தேர்வு. உடல் தகுதி தேர்வுனா உடல் தகுதி தேர்வு வந்து ஆண்கள் வந்து 1500 மீட்டர் 1.5 கிலோமீட்டர் வந்து நீங்க 7 மினிட்ஸ்ல வந்து ஓடணும். ஸோ இது டஃப்னு நினைச்சிடாதீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி, இது வந்து ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம் தான். அடுத்தது பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 400 மீட்டர் ஓட்டத்தை வந்து 2 நிமிடம் 30 வினாடிகள் வந்து ஓடி முடிக்கணும். கொஞ்ச நாள் பிராக்டிஸ் எண்டுரன்ஸ், இது வந்து எப்படின்னா எண்டுரன்ஸ் டெஸ்ட். எண்டுரன்ஸ் வந்து நம்ம நிச்சயம் அதிகரிக்க முடியும், உங்களுக்குள்ள என்ன ஸ்டெமினா இருந்தாலும் சரி அதை பயிற்சி மூலியமா வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால ஓட முடியே அப்படி இப்படின்னு நீங்க வருத்தப்பட தேவையில்லை, தொடர்ச்சியா நீங்க பயிற்சி மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது சாத்தியமாயிரும். திறன் போட்டி, ஓகே. உடல் அதாவது பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட், பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது 3 ஈவெண்ட். ஒன்னு வந்து கயிறு ஏறுதல், இது வந்து மேனேஜரி உங்களுக்கு ஆண்களுக்கு வந்து நிச்சயம் இது கயிறு ஏறிதான் ஆகணும். அதுல வந்து 1 ஸ்டார் 2 ஸ்டார் 2 இருக்கு. அடுத்தது வந்து லாங் ஜம்ப் அல்லது ஹை ஜம்ப், இதுல ஏதோ ஒன்னு நீங்க சூஸ் பண்ணும். அடுத்தது வந்து 100 மீட்டர் ஆர் 400 மீட்டர், இதுல வந்து ஏதோ ஒன்னு சூஸ் பண்ணும். ஓகே, அப்ப வந்து 3 ஈவெண்ட். இந்த 3 ஈவெண்ட்ல வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் வந்து நிறைய நிறைய வீடியோஸ் போடுவேன், ஏன்னா ப்ராக்டிஸ் வந்து நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்ல வந்து பண்ணுவீங்க, அதாவது 5:30 6 மணி அந்த மாதிரி பண்ணுவீங்க, வெயில் வந்து இருக்காது. சிலர் வந்து தார் ரோட்ல வந்து பயிற்சி பண்ணவங்களா இருப்பீங்க, சிலர் வந்து லென்த்தி ரோட்ல பயிற்சி பண்ணுவீங்க, ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இருக்கலாம், சில கிரவுண்ட்ல பயிற்சி பண்ணுங்க அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லென்த்தி ரோடா இருக்கலாம். ஸோ எல்லா இடத்துலயும் வந்து எல்லா சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிற்சி பண்ணணும். அடுத்தது மார்னிங் மட்டுமே பயிற்சி பண்றாலும் அங்க வந்து 9 மணிக்கு 10 மணிக்கு அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த சூழலை வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னு, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ண அப்படின்னா பிசிக்கல்ல இந்த 24 மார்க் எடுக்கிறதுல நீங்க கண்டிப்பா திறமைசாலிகளாக இருப்பீங்க. 6 ஸ்டார் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து படித்தவனுக்கும் இந்த காவல்துறை மேல ஈடுபாடு இருக்கவனுக்கும் பிளஸ் வந்து இதையே வாழ்க்கையை வச்சுட்டு நினைக்கவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த பசங்க நிறைய பேர் வந்து ஓடி போயிருவாங்க, பிசிக்கல் வந்து அவங்களால வின் பண்ண முடியாது. ஓகே, அப்ப இது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப அந்த பசங்க வந்து 1 ஸ்டார் 2 ஸ்டார் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நீங்க ஃபில் பண்ணி 6 ஸ்டாரையும் வந்து கரெக்டா அடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மாரி என்ன இருக்கு, ஸோ லைஃபே வந்து இங்க இருந்து சேஞ்ச் ஆயிரும். அப்ப கட் ஆஃப் வந்து அதிகரிக்க ஓவரால் கட் ஆஃப்ல நீங்க உங்க நேம் வர நீங்க மெரிட் லிஸ்ட்ல வரணும் அப்படின்னா நிச்சயம் இந்த இடத்துல நிறைய ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு நாளும் இதுக்காகவே நீங்க வந்து பயிற்சி பண்ணணும். ஓகே, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஃபுல் ஃபிளஜா காலையிலயும் சாயந்தரமும் நீங்க இடையில வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து போதுமான ஓய்வு, உணவு, உறக்கம், இது எல்லாத்தையும் சரியா வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்க சரியா பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த பிசிக்கல்ல ஜெயிச்சிருவீங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பசங்களுக்கு மட்டும் முதல்ல பார்க்கலாம். கயிறு ஏறுதல் வந்து 1 ஸ்டார் வாங்கணும் அப்படின்னா 5 மீட்டர் வந்து 5 மீட்டர் நீங்க ஏறிட்டீங்க அப்படின்னா 1 ஸ்டாரு. இதுல வந்து 2 ஸ்டார் வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து 6 மீட்டர் ஏறணும். அடுத்தது லாங் ஜம்ப் ஹை ஜம்ப், லாங் ஜம்ப்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க 3.8 மீட்டர் தாண்டிங்க அப்படின்னா 1 ஸ்டார் 4 மதிப்பெண், 4.5 மீட்டர் வந்து நீங்க வந்து தாண்டிங்க அப்படின்னா 2 ஸ்டார் 8 மதிப்பெண். அடுத்தது பாத்தீங்கன்னா உயரம் தாண்டுதல்ல வந்து ஹை ஜம்ப், இதுல வந்து 1.20 மீட்டர் வந்து நீங்க வந்து ஜம்ப் பண்ணணும். அது மாட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ஸ்டாரு. 2வது ஸ்டார் வந்து 1.4 மீட்டர் நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 2 ஸ்டார் கிடைக்கும், ரைட். அடுத்து 100 மீட்டர் ரன்னிங் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ்ல வந்து நீங்க ஓடுனீங்க அப்படின்னா 1 ஸ்டார் கிடைக்கும். 13.5 செகண்ட்ஸ்ல ஓடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்டார் கிடைக்கும். அதே போல வந்து 400 மீட்டர் வந்து நீங்க 80 செகண்ட்ஸ்ல ஓடி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 ஸ்டாரும், 70 செகண்ட்ஸ்ல ஓடி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்டாரும் கிடைக்கும். இது வந்து 400 மீட்டர். ஓகே, ஸோ இதுதான் 3 ஈவெண்ட். இதுல வந்து ஆண் விண்ணப்பதாரர்கள் கயிறு ஏறுதல் நிகழ்வில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும், கைகளை மட்டுமே உபயோகித்து ஏற வேண்டும். ஓ, இது வந்து மேனேட்டரியா வச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்க கயிறு ஏறுதல் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் வந்து நிகழ்வில் விண்ணப்பதாரர்களுக்கு தலா 3 சான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 3 சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. எந்த வாய்ப்புல எந்த 3 சான்ஸ்ல வந்து எதுல அதிகமாக, சிலர் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லயே வந்து அதிகமா எடுத்துருவாங்க, அடுத்த சான்ஸ்ல வந்து கம்மியாகும். ஓகே, அப்ப எது எடுத்துக்கோங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதா எடுத்துக்கோங்க. அப்ப இந்த 3 சான்ஸ்ல வந்து
எதில் அதிகமாக பண்ணுறீங்களோ அதை தான் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. அப்புறம் 100 மீட்டர் 400 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீளம் தாண்டுதல் வந்து 3 மீட்டர் வாங்கினீங்கன்னா தாண்டினீங்கன்னா 1 ஸ்டாரு, 3.75 மீட்டர் அதாவது 3.75 மீட்டர் தாண்டிங்க அப்படின்னா 2 ஸ்டாரு. குண்டு எறிதல் அல்லது கிரிக்கெட் பந்து எறிதல், ஓகே குண்டு எறிதல் பார்த்தீங்க அப்படின்னா 4 கிலோ வெயிட் இருக்கும். அது வந்து 1 ஸ்டார் வேணும் அப்படின்னா 4.25 நாளைகள் மீட்டர் தாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஸ்டாரும். அடுத்தது 5.5 மீட்டர் வந்து போட்டிங்க, 5.5 மீட்டர் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்டாரும் கிடைக்கும். அடுத்து கிரிக்கெட் பந்து போகிறதுல 17 மீட்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஸ்டாரும், 24 மீட்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்டாரும் கிடைக்கும். ஓகே 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர் ஃபர்ஸ்ட் வந்து 100 மீட்டர் வந்து நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா 17.5 செகண்ட்ஸில் ஓடி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஸ்டாரும், 15.5 செகண்ட்ஸில் ஓடி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்டாரும் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 200 மீட்டரில் 38 செகண்ட்ஸில் ஓடி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஸ்டாரும், 33 செகண்ட்ஸில் ஓடி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்டாரும் கிடைக்கும். அடுத்தது பெண் விண்ணப்பதாரர்கள் நீளம் தாண்டுதல் நிகழ்வில் கட்டாயம் பங்கு பெற வேண்டும். நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், கிரிக்கெட் பந்து எறிதல் நிகழ்வில் பெண் விண்ணப்பதாரர்கள் தலா 3 வாய்ப்புகள் வழங்கப்படும். இதில் எந்த வாய்ப்பில் அளவு அதிகமானதோ அந்த அளவே இறுதியாக எடுத்துக்கொள்ளப்படும். 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர் ஓட்டம் நிகழ்வில் ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும். ஓகே ஸோ இதுதான் வந்து ஓவராலாக கொடுத்துருக்கு, இந்த ஃபிசிக்கல் ரிலேட்டடாக கொடுத்துருக்கிறது. இதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து தீவிரப்படுத்தி உங்களுடைய பயிற்சியை வந்து இது பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பயிற்சிக்கான ஷெட்யூல் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து 9443785145 இதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எனக்கு வந்து நான் உங்களுடைய உங்கள்கிட்ட பேசி உங்களுடைய உடல் எப்படி இருக்குது, ஹைட் எப்படி, என்ன எல்லாம் இதான் பார்த்துட்டு பேசிட்டு தகவல் தெரிஞ்சுட்டு நானே வந்து ஷெடியூல் போட்டு தரேன். எந்த ஏரியாவில் நீங்கள் வீக்கு, எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங் அப்படிலாம் தெரிஞ்சிடும். அப்போ வீக்கான ஏரியா வந்து ஸ்ட்ராங் பண்ணாவே போதும், உங்களுக்கு வந்து இந்த 6 ஸ்டார் கிடச்சிரும், 24 மார்க் கிடச்சிரும். 24 மார்க் நீங்கள் அவசியம் எடுத்து தான் ஆகணும். இந்த மார்க்கில் நீங்கள் ஃபுல்லாக எடுத்தால் தான் வந்து வெற்றியாளராக மாற முடியும். ஸோ நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.